ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் தரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்டே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, அப்பாவே எனக்கு ஃபோன் பண்ணார். என்னென்னா, இது மாதிரி உங்ககிட்ட பேசணும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நான் கேட்டேன், என்னப்பா உங்களை பற்றி பேசுகிறதுக்காக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னோடனே. என்ன பேச போகிறேன், என்ன நான் உங்ககிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசணுப்பா அப்படின்னோடனே, நீ பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு. என்னடா இது, இவங்க வந்து அப்பா இது விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வந்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, அப்போ வந்து அப்பா வந்து வந்தார். வந்து அமைதியாக அப்படியே சோஃபாலே உட்காந்துருந்தார். அப்புறம் நானும் வந்ததுக்கப்புறம் வந்து அப்பா என்ன சொன்னார்னா, இது மாதிரி வந்து என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஒன்றும் விஷயம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு தெரியும் என்ன விஷயம் என்னென்ட்டு அப்படின்னோடனே. அப்பாவுக்கு ஒன்றுமே பேச முடியல, அமைதியாகவே இருந்தார். என்ன விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே, எங்கள் அம்மா உடனே என்ன விஷயம் எதாக இருந்தாலும் ரெண்டு பேரும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள், 10 லட்சம் கடன் வாங்குற அளவுக்கு என்ன உங்களுக்கு தேவை இருந்துச்சு, எங்ககிட்ட குடும்பம் எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதான், நாங்கள் 3 வருஷம் உங்களோட இருந்திருக்கேன், என்னக்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையேங்க நீங்கள் அப்படின்னோடனே, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, சொல்லக்கூடாதுலாம் அப்படிலாம் இல்லை, என்ன விஷயங்கிறது உனக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்லாம் கிடையாது அப்படின்னோடனே, இது என் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கறதுனால நீ அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வேன், அது வந்து எந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த கடன் வாங்கி கொடுத்தங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னோடனே, நீங்கள் எந்த மாதிரி சூழலில் வாங்கி கொடுத்தாலும் சரி நான் இல்லைங்களேன், நீங்கள் வாங்கி கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்க, அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா, அந்த வார்த்தை சொன்னால் தானே எனக்கும் தெரியும் அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு இந்த சூழ்நிலையில் வந்து எதுவுமே நான் சொல்கிற மாதிரியான ஒரு முடிவில் இல்லை, எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட இப்போ சொல்லாமல் செஞ்சது வந்து தப்பு தானே அப்படின்னோடனே, இல்லை நான் சொல்லக்கூடாதுன்னா இல்லை சீதா அப்படின்னோடனே, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினச்ச வசானே இப்போ இத்தனை நாளாக வந்து 1 வருஷமாக அந்த கடன் லோன் வாங்கி இருக்குது, இப்போ வட்டி நீங்கள் கட்டாமல் இருக்கிற வாசி தான் வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னோடனே, சரி எனக்கு புரியுது, நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்காக வாங்கி கொடுத்தீங்க, என்ன விஷயம் என்னாச்சு, ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா, அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மற்ற விஷயத்த மட்டும் சொல்கிறீங்க, ஆனால் வந்து எதனால் வாங்கணும் என்னன்ட்டு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, எதனால் வாங்கணும் என்னன்ட்டு நான் சொல்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும், அதாவது என்னோட அக்கா இருக்காங்கள்ல, அக்கா வீட்டுக்கார் வந்து ஏதோ கடன் வாங்கிட்டு ஊரை விட்டே போயிட்டார், அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து போன வருஷம் பண்ணாங்கள்ல, அது வந்து நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்த பணத்தில் தான் பண்ணது, கீதாவும் வந்து நிறைய ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, லவ் பண்ணு அது வந்து அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ வந்து இவ்வளோ செய்யணும் பண்ணணும்னு கேட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த நேரம்னு பார்த்து இவர் கல்யாணத்துக்கு கரெக்டாக 1 மாதங்க வந்து வீட்டில் வந்து யார்கிட்டயும் பக்கத்துலலாம் கடன் வாங்கியிருக்காரு, 2-3 லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் வேலையும் போயிடுச்சு, அதனால் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டாராம், எதுவுமே சொல்லலை, ஒன்றுமே இது பண்ணலை, எங்கே இருக்கிறாருன்னு இப்போ வரைக்குமே தெரியலை தான், நீ கூட கேட்டல என்ன உங்கள் அக்கா வீட்டுக்கார காணும், பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நடந்துச்சுல, அது எல்லாமே வந்து நான் தான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி எங்கள் அக்கா வந்து ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறப்போ எனக்கு அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் பத்திரத்தை கொண்டு வச்சுட்டு வந்து தெரிஞ்ச பேங்க்கில் வந்து நான் மூவ் பண்ணேன், 10 நாள்லேயே கொடுத்துட்டாங்க லோனு, அதை வச்சு தான் வந்து நான் கீதா கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே, எங்கள் அம்மாவுக்கு என்ன பேசுகிறேனே தெரியல, இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணலை, அப்போலாம் என்னை முக்கியமாக நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, உன்னை முக்கியமாக நினைக்கலாம் கிடையாது, அன்றைக்கி சூழல் அந்த மாதிரி, அன்றைக்கி வந்து இந்த சூழ்நிலையில் உன்ட்ட சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீ வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன், வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டேன், வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறதுனால
இப்போ நம்ம பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி நடந்தால் நம்ம இது பண்ணுவோமா அப்படின்னு. உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் உங்கள் அக்காலாம் அந்த மாதிரி செய்வாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். யாருமே இந்த காலத்தில் இப்போ இருக்கிறதுல நீங்கள் பணம் கொடுத்து உதவ வேண்டாம்னு சொல்லலாம்னா, இடத்த வச்சு நீங்கள் வந்து பத்திரத்தை வச்சு நீங்கள் இப்போ 10 லட்சரூபா கடனாக இருக்குது, இப்போ யார் இதை கட்டுறது பண்ணுறது, கொஞ்சம் நாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னோடனே. நான் நேற்றே கீதாட்ட பேசிட்டேன், இது மாதிரி பேங்க்லேருந்து லோன் இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அவள் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறா, வந்து இங்கே பேசுவோம், அக்காவும் வரேன்ட்ருக்கு, வந்து பேசுவோம், பேசிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னோடனே. என்ன முடிவெடுக்க போகிறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் வந்து உங்கள் அக்கா தான் காரணமாக, வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்பா சொன்னார், இது மாதிரி வந்து